பித்திருக்கள் தவத்தினுடைய முடிவில் அப்பா அம்மாவிடம், அப்பாவோ அப்பா கூட இருக்கலாம், அம்மா சென்றிருக்கலாம், அம்மா இருக்கலாம், அப்பா இருந்திருக்கலாம், அவர்களிடம் இருவரையும் நிறுத்தி ஒரு ஆசீர்வாதம் வாங்குகிற நிகழ்ச்சியுடன் இந்த தவம் நிறைவு பெறும். நாம் இப்போது பித்திருக்கள் தவம் என்ற தவத்திற்கு வருகிறோம். இது நம்ம மகரிஷி கொடுத்திருக்கிற ஆரம்ப வரிசைகள் எல்லாம் அதேதான். எப்படி நமக்கு தவம், எந்த தவம் ஆரம்பிக்கும் போதோ என்னென்ன சங்கல்பங்கள் வாக்கியங்களை சொல்லுவோமோ அதே மாதிரி தான் சொல்லுவோம். இப்ப தவம் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், உதாரணத்துக்கு துரியம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை தவம் அப்படின்னு சொல்லிட்டு துரியாதீதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தவம் அப்படின்னு சொல்லிட்டா பித்திருக்கள் தவம் அப்படின்னு சொல்றோம், அவ்வளவுதான். ஆக நாம் இப்போது தவ நிலைக்கு வருகிறோம். எப்பவும் போல மடியில அந்த இரு கைகளையும் கோர்த்து வச்சுக்கோங்க, நேராக நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம். இப்ப தவ நிலைக்கு நாம் வருகிறோம். மகன் மகள் அவர்களுடைய அப்பா அம்மாவுடன் பேசுகிற ஒரு தவம் இது. இந்த தவத்தை மகனும் செய்யலாம், மகளும் செய்யலாம். ஆக தவத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வேதாத்ரி மகரிஷி சரணம். நாம் அமர்ந்துள்ள இந்த இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அந்த பிரபஞ்ச சக்தி உள்ளுணர்வாக உள்ளே செல்வதாக நாம் உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் நிறை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம்.
தவம் பித்ருக்கள் தவம். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சூழ்நிலைக்கு தக்கபடி நீங்க ஐந்து தம்பதியர்கள் கிட்ட அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க. உங்க அம்மா அப்பா அவங்க கிட்ட மானசீகமாக காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க. அம்மா அப்பா இப்ப இருந்தாலும் சரி, அவர்கள் மறைந்திருந்தாலும் சரி. அடுத்ததாக அப்பாவுடைய அம்மா அப்பா, நீங்க அவங்கள பார்த்திருக்கலாம், இப்போ உங்ககிட்ட உங்க கூட கூட இருக்கலாம். அப்பாவுடைய அம்மா அப்பா கிட்ட ஒரு ஆசீர்வாதம். மூன்றாவதாக அவங்க அம்மா அப்பா, அதாவது உங்க அப்பாவுடைய தாத்தா பாட்டி, அவங்கள நீங்க பார்த்திருக்கலாம் அல்லது மானசீகமாக போட்டோ கூட தெரிஞ்சிருக்கும். அவங்க கிட்டையும் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. அதே மாதிரி இந்த பக்கம் அம்மாவுடைய அப்பா அம்மா, இப்ப அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கலாம், நீங்க அவங்க கூட நெருக்கமா கூட இருந்திருக்கலாம். ஆக அம்மா உன்னுடைய அப்பா அம்மா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்க. அதே மாதிரி அம்மாவுடைய அப்பாவுடைய அப்பா, அவருடைய வாழ்க்கை துணைவி, அவங்க கிட்டையும் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்ப இன்றைக்கு ஒரு ஐந்து தெய்வீக தம்பதிகளிடம் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கீங்க. இதை விட புண்ணியம் வேற ஒன்றுமே இல்லை. அவர்களுடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் நிகழ்கிற எந்த சங்கடமாக இருந்தாலும் இந்த ஐவரின் ஆசீர்வாதத்தால் அது விலகும். இது நாள் வரைக்கும் அவங்களை நம்ம நினைக்கல, சங்கடத்தை வச்சுக்கிட்டே கையில் அலைஞ்சிக்கிட்டே தான் இருந்தோம், அவங்கள நினைக்கல. இன்றைக்கு அவர்களை நினைத்து அவர்களிடம் நாம் சரணாகதி அடைந்திருக்கிறோம். ஆக நமக்கு வருகிற வந்திருக்கிற சங்கடங்கள் எது இருந்தாலும் அது அவர்களது ஆசீர்வாதத்தால் விலகும். என்றென்றும் நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சியே பெருகும். இந்த அஞ்சு பேரை மட்டும் நீங்க கெட்டியமா பிடிச்சுக்கோங்க எப்பவுமே. ஆக நாம் எண்ணற்ற பித்திருக்கள் நமக்கு இருப்பது உண்மைதான். இருந்தாலும் நான் பார்த்து தொட்டு பழகிய பித்திருக்கள் இப்போது நான் அவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கி கொண்டோம். இப்போது நாம் சிறுவர்களாக இருந்தபோது, ஒரு 2 வயது 3 வயது அப்படி சிறுவர்களாக இருந்தபோது அப்பா அம்மாவுடனோ தாத்தா பாட்டியுடனோ நாம் அன்று இருந்த அந்த இனிமையான நாட்களை, அவர்களிடம் இருந்த இனிமையான நாட்களை நமக்கு முடிந்த வரை ஒரு 3 வயதுல 4 வயதுல அவங்க கூட ஒரு கோயிலுக்கு போயிருப்போம், ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்போம், ஒரு 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 வீட்டில் ஒரு விளையாடி இருப்போம். அப்படிப்பட்ட அந்த அவர்களோடு கழித்த அந்த இனிமையான நாட்களை நான் இப்போது நினைத்து பார்க்கிறேன். ஒரு 2 நிமிடம் அவர்களோடு இருந்த அந்த சிறு பிள்ளை பிராயத்தில் நீங்கள் இருந்த நாட்களை நினைத்து பார்க்கிறீர்கள். ஒரு 2 நிமிடம்
வாழ்க வளமுடன். உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் ஒவ்வொரு படியிலும் நாம் மேற்சொன்ன அந்த ஐந்து தம்பதியர்களில் யாராவது உங்க கூடவே இருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் முதல் முதலாக படித்த பள்ளிக்கூடம், அதில் நீங்கள் சேர்ந்த நாள், அன்றைக்கு உங்களுடன் வந்த உங்க அப்பா அல்லது அம்மா அல்லது இந்த பக்கம் பாட்டி அல்லது அந்த பக்கம் தாத்தா யாராவது அன்றைக்கு வந்திருப்பார்கள். ஆக முதல் முதலாக உங்களை வந்து பள்ளியில் சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்த அவர்களை நாம் இப்போது நினைவு கூறுகிறோம். அந்த நாட்களை நாம் நினைவு கூறுகிறோம். ஒரு இரண்டு நிமிடம். வாழ்க வளமுடன். எனது கல்வி ஆரம்பித்தவுடன் நான் பள்ளி படிப்பிலோ கல்லூரிக்கோ சென்றபோது எனது படிப்பில் பெற்றோர்கள் காட்டிய அக்கறை, நான் நோய்வாய்ப்பட்ட போதும் அவர்கள் கொடுத்த அரவணைப்பு, சில சமயங்களில் அவர்கள் கொடுத்த அறிவுரைகள் எனது படிப்புக்காக, பொருளாதார ரீதியாக அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் சங்கடங்கள் அவைகள் எல்லாவற்றையும் நான் இப்போது நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். ஒரு இரண்டு அல்லது மூன்று நிமிடத்தில் உங்களது வாழ்க்கையில் அவ்வப்போது அவர்கள் உங்களுக்கு பட்ட அந்த சிரமத்திற்காக நன்றியுடன் நினைத்து பாருங்கள். ஒரு இரண்டு அல்லது மூன்று நிமிடங்களில்
வாழ்க வளமுடன். இந்த 10-15 நிமிடங்களிலேயே நீங்கள் நினைப்பு, உங்களுடைய நினைப்பெல்லாம் உங்களுக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற உங்கள் அம்மா அப்பாவுடைய பதிவுகளுக்கு இது ஒரு இசைவாக இருப்பதால் அவர்களுக்கே நன்றி பாராட்டுகிறது. அவர்கள் மனம் குளிர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாந்தி நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த சாந்தி நிலையை இன்னும் நாம் தொடருவோம், சற்று தொடருவோம். ஏற்கனவே உங்க அம்மா அப்பா சாந்திக்கு வந்துட்டாங்க. பிள்ளை நினைத்து பார்க்கிறது என்ற ஒரு ஒரு பெரிய செயல், அந்த செயல்னாலே அவங்க சாந்தி வந்துடுச்சு. இன்றும் சற்று நாம் சில விஷயங்களை நினைத்து பார்க்கிறோம். பள்ளி படிப்பையோ கல்லூரி படிப்பையோ முடித்து ஒரு வேலை கிடைத்து அந்த வேலைக்கு நாம் போயிருப்போம். அப்படி போகும்போது வீட்டில் நான் விடைபெற்று செல்லும்போது ஏர்போர்ட் ஆக இருந்தாலும் சரி, அல்லது ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, வந்து கூட இருந்து கண்ணீர் மல்க எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து விடை அனுப்பிய அந்த காட்சியை நான் நினைத்து பார்க்கிறேன். ஒரு ஆதங்கம் உள்ள ஒரு கண்ணீருடன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை அனுப்பியிருப்பார்கள். அந்த அவர்களுடன் நான் வேலைக்கு செல்கிற அந்த நாட்களில் அவர்கள் வந்து வழி அனுப்பியதை நான் இப்போது நினைத்து பார்க்கிறேன். ஒரு 2 நிமிடங்களில் அல்லது 3 நிமிடங்களில் வாழ்க வளமுடன். அன்பர்களே, படிப்பு முடிந்து ஒரு வேலைக்கு சென்று பிறகு நடந்த அந்த திருமணம், எனக்காக அவர்கள் பெண் பார்த்தது, மாப்பிள்ளை பார்த்தது, திருமணம் நடந்தது. அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் அந்த திருமணம் நடைபெற்று எனக்கு ஒரு குடும்பத்தை அமைத்து கொடுத்தது. அனைத்துக்குமாக அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று அந்த திருமண நாட்களை உங்களுக்கு அப்பா அம்மாவாக இருந்து பாட்டி தாத்தாவாக இருந்து அச்சுதை போட்டு ஆசீர்வாதம் செய்தார்களே, அந்த நேரத்தை நினைத்து பாருங்கள். 2 அல்லது 3 நிமிடங்கள்
வாழ்க வளமுடன். உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய உங்களது பெற்றோர்கள் இன்று மிகப்பெரிய ஒரு சாந்தியுடன் உங்களுக்குள்ளாக அமர்ந்திருக்கிறார்கள். இப்போது இதுவரை நாம் அவர்கள் நமக்கு செய்ததற்காக ஒரு நன்றி பாராட்டினோம். இனிமேல் நாம் அவர்களுக்காக எதை செய்யவிருக்கிறோம் என்பதையும் நாம் அவர்களிடம் சொல்லும்போது அவர்களுக்கு மனம் குளிர்ந்துவிடும். அப்போது நமக்கு ஆரோக்கியம் பெருகும். அப்போது அவர்களது ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்போது வாழ்க்கையில் நிகழும் எல்லா சங்கடங்களும் தானாகவே விலகும். இதுதான் பித்திருக்கள் தவத்தினுடைய ஒரு சாராம்சம். நாம் அவர்களுக்கு சொல்லுகிற நாம் எதை செய்ய வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு சொல்லுவது இப்போது நாம் பார்ப்போம். உள்ளுக்க இருக்கிற நமக்குள்ளாக இருக்கிற அந்த பெற்றோர்களுக்கு நாம் இப்போது சொல்லுவது, நீங்கள் ஆரம்பித்து வைத்த அந்த குடும்பம் என்ற அந்த பிணைப்பில் எனது வாழ்க்கை துணையோடு பிள்ளைகளோடும் நான் ஒரு இனிமையான குடும்பத்தை அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு இனிமையான குடும்பமாக அமைத்து நான் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர்களிடத்தில் நாம் சொல்லுகிறோம். இதை 1-2 நிமிடங்களில் நீங்களாகவே உங்கள் மனதுக்குள்ளாகவே இதை சொல்லிக்கொள்ள வேண்டியது. பெற்றோர்களிடம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சத்திய பிரமாணம் இது. குடும்பத்தை அமைதியாக நான் அமைதியுடன் ஒரு குடும்பத்தை அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் அமைதியாக உங்களுக்குள்ளாகவே உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சத்திய பிரமாணம். வாழ்க வளமுடன். அப்பாவோ அல்லது அம்மாவோ அவர்கள் விட்டு சென்ற சில சில பணிகள் இருக்கலாம். இன்னும் ஒரு சில குடும்பங்களில் பாக பிரிவினை கூட முடிந்திருக்காது, அதற்குள்ளாக அப்பா காலமாயிருக்கலாம். அப்படிப்பட்ட குடும்பங்களில் நியாயமான முறையில் நான் அண்ணன் தம்பிகளுடன் இந்த பாகப்பிரிவினையை செய்து கொள்வேன் என்ற ஒரு சத்தியத்தை, ஒரு வாக்கினை அவர்களுக்கு நாம் தரும்போது சந்தோஷமாக இருக்கும். அது அவர்கள் ஆரம்பித்த பணிகள் ஒரு சாதாரண பணிகள் கூட இருக்கலாம். அப்பா என்பவர் அவரது தங்கைகளுக்காகவோ அக்காவுக்காகவோ சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். அதற்கு முன்பாக அவர் காலமாயிருக்கலாம். அப்படி ஏதாவது உங்கள் மனதிற்கு வரும்போது அதையும் செய்துவிட்டால் இன்னும் சந்தோஷமாக அந்த ஆத்மாவிற்கு மிகுந்த சந்தோஷம் அடையும். அதை பொருளாதார ரீதியாக பார்க்காமல் அப்பா நினைத்தார் இதை செய்ய வேண்டும் என்று நான் செய்து விடுகிறேன் என்ற நிலையில் நாம் செய்வோமே ஆனால் அந்த ஆத்மாவிற்கு இன்னும் சாந்தி பெருக்கெடுத்து ஊற்றெடுத்து ஓடுகிறது அந்த ஆத்மாவிற்கு. ஆகவே நாம் இப்போது நமக்குள்ளாகவே சொல்ல வேண்டியது, நீங்கள் விட்டு சென்ற பணிகளை நான் தொடர்ந்து நல்ல முறையில் முடிப்பேன் என்ற ஒரு உறுதியை நான் தருகிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள்.
வாழ்க வளமுடன். அடுத்ததாக எனக்கும் எனது சகோதரர்கள், எனது சகோதரிகள் என அனைவருக்கும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தவே நான் முயலுவேன். அனைவருக்குள்ளாகவும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தும்படியே எனது செயல் அமையும் என்று நமது அம்மா அப்பாவிற்கு நம்ம சொல்லுகிறோம். ஏனென்றால் எந்த அம்மா அப்பாவாக இருந்தாலும் பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் ஒத்தும் உதவியும் வாழ்வதைத்தான் அவர்கள் விரும்புவார்கள். அந்த பதிவு தான் அங்கே இருக்கும், வேண்டும் என்ற பதிவு தான் அங்கே இருக்கும். ஆகவே நாம் அவர்களுக்கு சொல்வது, நான் நமது என்னுடைய சகோதர சகோதரிகளுடன் இணக்கமாக இருப்பதற்கு எல்லா வகையிலும் நான் முயற்சி செய்வேன், முயலுவேன் என்று அவர்களுக்கு நாம் சொல்லுகிறோம். மனதிற்குள்ளாகவே நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், அது உள்ளுக்கு சென்று பதிந்துவிடும். அவர்களுக்கு அந்த பதிவு இசைவாக இருப்பதால் அவர்களுக்கும் சாந்தி, நமக்கும் ஆரோக்கியம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அவர்கள் வீட்டு சூழ்நிலையை பொறுத்து அப்பாவிற்கு முன்பாக அம்மா காலமாயிருந்தாலோ அல்லது அம்மா இருந்து அப்பா காலமாயிருந்தாலோ ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியும் போது அந்த நிலைமையில் நான் இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வேன், அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்வேன் என்ற உறுதிப்பாட்டை நாம் சென்றவர்களுக்கு கொடுக்கிறோம். ஏனென்றால் அந்த அலையில் அந்த பதிவு கண்டிப்பாக இருக்கும். அப்பா காலமாகும்போது அம்மா இருப்பால் அம்மாவை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்ற ஏக்கம் அங்கே இருக்கும். அல்லது அப்பா காலமாகும்போது அம்மாவுடைய அலையில் அந்த ஏக்கம் இருக்கும். ஆக இந்த இரண்டு ஏக்கத்தையும் நமக்குள்ளாக சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். அவர்களுக்கு நாம் சொல்லும்போது இருப்பவர்களை நான் சந்தோஷமாக வைத்துக் கொள்வேன் என்று சென்றவர்களுக்கு நாம் கொடுக்கிற ஒரு சத்திய பிரமாணம். வாழ்க வளமுடன். எந்த அம்மா அப்பாவாக இருந்தாலும் தன் பிள்ளை மற்றவர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்கிறான், தனது மகள் மற்றவர்கள் பாராட்டும்படி இருக்கிறாள் என்பதை நினைத்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம். ஆகவே நாம் நமது பெற்றோர்களுக்கு சொல்லுகிறோம், நான் அனைவருடனும் பொத்தும் உதவியும் சமுதாயமே என்னை பாராட்டுகிற வகையில் நான் வாழ்வேன் என்ற ஒரு வாக்கினை நமது பெற்றோர்களுக்கு நாம் கொடுக்கிறோம். எப்போதும் இந்த சமுதாயம் என்னை பாராட்டுகிற வகையிலேயே எனது செயல்கள் அமையும் என்ற ஒரு சத்தியத்தை நாம் இன்று அவர்களுக்கு தருகிறோம்.
வாழ்க வளமுடன். அப்பா அம்மா அவர்கள் யாரேனும் காலமாக இருந்தால் அவர்களது அந்திம காலத்தில் அவர்களோடு நாம் இருந்த நாட்களை நாம் நினைத்து பார்க்கிறோம். அது அப்பாவுடைய அந்திம காலமாக இருந்தாலும் சரி, அம்மாவுடைய அந்திம காலமாக இருந்தாலும் சரி, அந்த அந்திம காலத்தில் நாம் அவர்களோடு இருந்த அந்த நாட்களை நாம் நினைத்து பார்க்கிறோம். வாழ்க வளமுடன். தவத்தினுடைய இறுதியாக அப்பாவை கண் முன்னால் நிறுத்துங்கள். அவர்கள் உயிரோடு இருந்தாலும் சென்றிருந்தாலும் அவர்களை உங்கள் கண் முன்னாடி நிறுத்துங்கள். இறுதியாக அவர்களிடம் நீங்கள் நாம் சொல்லுவது, நீங்கள் என்னோடு வாழ்ந்தபோது எனது அறியாமையால் சில வார்த்தைகளை நான் சொல்லி அதனால் உங்கள் மனம் காயம்பட்டிருக்கலாம். அதற்கு நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன் என்று அதற்கு ஒரு மன்னிப்பையும் கேட்கிற தருணமாக இதை நாம் வைத்துக் கொள்வோம். அவர் பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லுவது, வாழ்ந்த அன்றைய காலகட்டத்தில் எனது சொற்களாலும் எனது செய்கையாலும் உங்களை நான் காயப்படுத்தியிருக்கலாம். அதை முழு மனதோடு என்னை மன்னிப்பீர்களாக என்று சொல்லி பெற்றோருடைய பாதத்தில் விழுந்து நாம் ஆசீர்வாதம் வாங்குகிறோம். தவம் முடிய போகிறது. பெற்றோர்களிடம் பாதம் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கி கொண்டிருக்கிறோம். காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று இப்போது எழுந்து பெற்றோர்கள் முன்னாடி நாம் நிற்கிறோம். அவர்கள் நமது தலைமேல் கை வைத்து நமக்கு ஆசீர்வாதம் செய்கிறார்கள். அம்மாவும் அப்பாவும் நமது தலை மீது கை வைத்து ஆசீர்வாதம் செய்கிறார்கள். இந்த ஆசீர்வாத காட்சியோடு பித்ருக்கள் தவம் நிறைவு பெறுகிறது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தவம் நிறைவு பெறுகிறது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.